தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களில் பெய்த கனமழையொட்டி மீட்பு நடவடிக்கைகளை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி தொடர்ச்சியாக ஒருவார காலம் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இன்றைக்கு பல இடங்களில் இயல்பு நிலை திரும்ப தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய இரு மாவட்டங்களிலும் இயல்பு நிலை திரும்பியிருக்கிறது. திருநெல்வேலியை பொறுத்தவரை படிப்படியாக இன்றைக்கு இயல்பு நிலைக்கு மக்கள் மாறியுள்ளனர். தூத்துக்குடியை பொறுத்தவரை இன்னமும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிற பகுதிகளும் இருந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு வகைகளிலான மீட்பு நடவடிக்கைகளை அரசு துரிதகதியில் மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு நானும் நம்முடைய துறையின் செயலாளர் அவர்களும் டிபிஎச், டிஎம்யூ உள்ளிட்ட உயர் அலுவலர்களும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு அதிகனமழை பாதிப்பால் பாதிப்புக்குள்ளான பகுதிகளை நேரடியாக ஆய்வு செய்து அங்கே நடத்தப்படுகிற மருத்துவ முகாம்கள் பற்றிய அவைகளை நேரடியாக ஆய்வு செய்து எல்லா இடங்களிலும் மருத்துவ முகாம்கள் நடைபெறுகிறதா என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறோம். அந்த வகையில் கூட்டாம்புலி, போடம்மாள்புரம், பிரம்மலாபுரம், இருவப்பபுரம், செவந்தியாபுரம், சாயர்புரம், சுப்பிரமணியபுரம், நட்டாத்தி, பெருங்குளம், மங்களக்குறிச்சி, ஏரல், ஆழ்வார் திருநகரி, திருவைகுண்டம், காயல்பட்டினம், ஆத்தூர் ஆகிய பகுதிகளுக்கு காலை தொடங்கி இரவு வரை நாங்கள் ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் நேரடியாக சென்றதோடு மட்டுமல்லாது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மருத்துவ முகாம்கள் பற்றிய ஆய்வும் மேற்கொண்டோம். இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்னமும் தொடர்ந்து பல நாட்கள் இந்த முகாம்களை நீடித்திட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு தூத்துக்குடியில் 93 மருத்துவ வாகனங்கள், நடமாடும் மருத்துவ வாகனங்களும், நெல்லையில் 31 நடமாடும் மருத்துவ வாகனங்களும், கன்னியாகுமரியில் 36 நடமாடும் மருத்துவ வாகனங்களும், தென்காசியில் 30, ஆக மொத்தம் 190 நடமாடும் மருத்துவ வாகனங்கள் இன்றைக்கு முகாம்களை நடத்த தொடங்கியிருக்கிறது. ஒவ்வொரு வாகனமும் 3 அல்லது 4 இடங்களில் தேவைக்கேற்ப இந்த முகாம்களை நடத்துகிறார்கள். ஒவ்வொரு வாகனத்திலும் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு மருந்தாளுநர், ஒரு உதவியாளர் என்கின்ற வகையில் மருந்து மாத்திரைகளோடு சென்று இந்த முகாம்களை நடத்துகிறார்கள்.